திராவிட தாகம்னா, பாகவதாதி புராணங்களில் சொல்லப்பட்ட பக்தி சுத்தமாக பின்னாடி ஆழ்வார்கள் நாயன்மார்கள்ட்ட தான் இருந்ததுங்கிறதுக்காக அதை சொல்லப்படுறது. திரும்பி அந்த பக்தியை உலகத்துக்கு காண்பிச்சது யார் அப்படின்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் தான். இவர்கள் காண்பித்த பக்தியை தான் தாசர்கள் பிடிச்சிருந்தார்கள் கர்நாடகாவில். தாசர்கள் காண்பித்த பக்தியை தான் நாமதேவர் ஞானதேவர் இந்த காலத்தை கவனித்தாலும் கரெக்டாக இருக்கும். காலம் இருக்கு பாருங்க, அதுவும் கரெக்டாக இருக்கும். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தினுடைய மிடில் அல்லது எண்டில் தான் தாசர்கள் காலம். தாசர்களுடைய காலம் முடிகிற சமயத்தில் தான் மகாராஷ்டிராவில் உள்ள நாமதேவர் ஞானேஸ்வர் இவா காலம். கூர்ஜரத்தில் போய் நான் ஜீர்ணமாயிட்டேன்னா நிறையா படையெடுப்புகள். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பக்தி வந்து காலம் ஓணும், அது தன்னை தானே சரி பண்ணிக்கும். எல்லாமே பிரபஞ்சத்தோட இயற்கையோட அமைப்பு, அது இந்த தன்னை தானே சரி பண்ணிக்கிறது தான் இந்த இதெல்லாமே. இந்த வயநாட்டிலெல்லாம் உடஞ்சி விழுந்தது பற்றியில் நீங்கள் ஒரு இடத்துல பள்ளந்தோணினா அந்த படலத்தை சரி பண்ணிக்கலாமோ? எப்படி கொஞ்ச நாள் உடம்புல ஒரு புண்ணு வந்ததுன்னா தானாகவே சரியாகிறதோனும், ஒரு பூமியில் ஒரு பள்ளந்தோணினோம்னா கொஞ்ச நாள் அது சரியாகிறதோணும். அது மாதிரி எங்கேயாவது இந்த ப்ராப்ளத்தை பண்ணலாம் எங்கேயாவது உடஞ்சி பொத்துக்கும். இந்த அதனால தான் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது. காலம் தன்னைத்தானே சரி பண்ணும் பிரபஞ்சத்தை. இந்த பக்தி எங்கே ஜீர்ணமானேன்னு சொன்னாலோ அந்த குஜராத்தில் தான் இன்றைக்கி புஷ்டியாக பக்தி. இன்றைக்கி இந்தியாவில் பக்தி புஷ்டியாக இருக்கிறது. இந்த பக்திக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக சப்போர்ட் பண்ணுற தனிகர்கள் இருக்கிறது. ரெண்டும் எந்த ஊர்னால் குஜராத் தான். எங்கே ரெண்டு இடத்துல பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலாம் வந்தால் சுத்த சைவம் அப்படின்னு போட்டிருப்பா. ஹோட்டல்கள்லாம் பார்த்தேன்னா சுத்த சைவம் அப்படின்னு போட்டிருப்பா. குஜராத்தில் போனேன்னா சுத்த வைஷ்ணவம்னு போட்டிருப்பா. சுத்த வைஷ்ணவம்னு தான் போட்டிருப்பா, சைவம்னு போட்டுக்க மாட்டான். ஏன்னா அத்தனை பக்தி விஷ்ணு பக்தியவா இருக்கு. அதை காமிக்கிறதுக்காக விஷ்ணு பக்திங்கிறத காமிக்கிறது. என்ன சைவம்னா என்ன? சிவபக்தியோட அடையாளம் தானே. சுத்த சைவம்னா என்ன? நிதி பண்ணல வெகுபதி இதெல்லாம் இட்டு விடுவோம், ருத்ராட்சம் விடுவோம்னு அர்த்தம். அந்நிய மதத்துலலாம் ஏதோ பேரை சொல்லி எச்சரிப்பி கொடுக்குறாங்கிற அர்த்தத்தில் அது மாதிரி இல்லை. இது சைவம்னா என்ன அர்த்தம்? சிவபக்தி ஃபாலோ பண்ணுறவா எப்படியோ அது மாதிரின்னு அர்த்தம். ஜீவஹிம்சை கிடையாதுன்னு அர்த்தம் அங்கே, அதான் விஷயம். அது மாதிரி குஜராத் எடுத்துன்னா இன்றைக்கி அவ்வளோ புஷ்டியாக இருக்குது பக்திங்கிறது. பக்தி சொல்கிறா, ஆனால் நான் அந்த இடத்துல தான் ஜீர்ணமானேன். ஒரே ஒரு பக்தர் தான் குஜராத்தில். பக்த விஜயத்தில் எடுத்துட்டா புராணங்கள் எடுத்துட்டா கிடையாது, அதுவும் கிடையாது. நரஹரி மேத்தா அப்படின்னு ஒருத்தர், அவர் தான் குஜராத்தில். வேறு பக்தாலே கிடையாது. பக்தர்கள் மிகுதியான ஊர் எதுன்னா தமிழ்நாடு தான். 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இன்னும் அத்தனை பக்தர்கள், சமர்த்தியாக உள்ள ஊர் அப்படிங்கிறது. இவன் வழிகாட்டி வேற. அது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஆச்சாரியால் மூணு பேர் சொல்கிறமே, ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியால், இவா மூணுமே இங்கேருந்து உண்டானவா தான். இங்கேருந்து கிளம்பி ஹிமாச்சலம் பரியந்தம் போய் இந்த சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கா, பக்தியை பிரச்சாரம் பண்ணியிருக்கா. தன்னுடைய கதையை சொன்னாள் பக்தி. நாரதர் வந்து அந்த குழந்தைகளை எழுப்பி பார்த்தா குழந்தைகள் எழுந்திருக்கல, இதுக்கு என்ன பண்ணினா குழந்தைகள் எழுந்திருக்குங்கிறத நான் கேட்டுன்னு வரேன்னு சனத்குமார்கள்ட்ட சொன்னேன். சனத்குமாரர் சொன்னால், பாகவதத்தை சொல்கிறேன் நீ கேளு, பாகவதத்தினால இந்த பக்தியானது விருத்தியாகும் அப்படின்ன ஒன்று. ஒன்று பாகவதத்தை உட்காத்தி வச்சு சனத்குமாரர்கள் சொல்கிற, நாரதரே கேட்குறா. பொதுவாக சனத்குமாரர்கள்லேருந்து தான் அந்த குரு பரம்பரை ஆரம்பம். நாராயணன், நாராயணன் உள்ள பிரம்மா, பிரம்மாவோட புத்திரன் சனகாதிகள், நாரதர், வசிஷ்டர், பராசரர், வியாசர், இப்படி பிரியும் அது. அதில் சனத்குமாரர்கள் பிரதானமாக உள்ளவர்கள். எங்கே எடுத்தாலும் நாரதருக்கும் குரு அவா. சனத்குமாரர்கள் நாரதருக்கும் குரு. உட்காந்து வச்சு பாகவதத்தை சொல்லி அந்த பாகவதத்தை கேட்டுட்டே இருக்கிறதே
இந்த பக்தியானவன் வியாதி நிவர்த்தியாகி குழந்தைகளுக்கும் வியாதி நிவர்த்தியாகி அவர்களும் வந்தார்கள் அப்படின்னு அந்த ஒரு சரித்திரம் சொல்லிவிட்டு தனக்கு வாழ்க்கையில் பக்தி ஞான வைராக்கியம் புஷ்டியாகணும்னா பாகவதத்தினால தான் வரும் அப்படின்னு காண்பிக்கிற கதை அது. பாபங்களை போக்கிற இன்னொரு சரித்திரம் சொல்கிறான். பாபங்களை போக்கிற சரித்திரம் துங்கபத்ரா நதி தீரத்தில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன், அவனுக்கு துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி, இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் பலவிதமான பரிகாரங்கள் பிராயஷ்சித்தங்கள் அனுஷ்டானம் பண்ணி எவ்வளோ ரூபா பணம் செலவழித்தும் குழந்தைகள் பிறக்கலன்னு உடனே மனசு வெக்ஸாகி ஒரு கட்டத்தில் வாழ்க்கை சூன்யமாக போயிடுது. உடம்பு தானே எல்லாமே, உடம்புல சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்கிறப்பறந்தான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். பிரபஞ்சம் சாப்பாடை பார்த்தா கூட நாங்கள் எச்ச உறவும், எதை பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்க மாதிரி இருக்கும். உடம்பு டவுனாக ஆரம்பிச்சதுன்னா எதை பார்த்தாலும் சூன்யமாக இருக்கும். உடம்பு டவுனாக ஆரம்பிச்சதுன்னா அப்போ வந்து பிரேமம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். பகவத் ஆராதனம், குழந்தைகள், அதனால தான் பேரம் பேத்திகள் இவெல்லாம் இருந்தான்னா கலர்ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. வயசாக குழந்தை இல்லை அப்படின்ன உடனே அது ஒரு பெரிய இவனுக்கு ஒரு தாபமாக மாறி ஒரு கட்டத்தில் அதுவே ஜீவனை விடுறதுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கு. ஒரு நதிக்கரையில் ஒரு குளத்துக்கரையில் வந்து உட்காண்ட்ருக்கான். எப்படி உயிர விடணும்னு அவன் நினச்சான் தெரியல, உட்காண்ட்ருக்கான். அழுது அழுது அவன் கண்ணெல்லாம் வீங்கி கிடக்கு. அந்த வழியாக ஒரு மகான் வந்தார். பொதுவாக மகான்களை பார்த்தா நம்மளுடைய துக்கத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் பகவானுக்கு சமானமாக அவளை நினைக்கிறோம். அதனால தான் உடனே நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திச்சுண்டா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், என் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்ன உடனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாருங்க. சொல்லுண்டா, நான் குழந்தை இல்லாமல் இருக்கேன், தவிக்கிறேன்டா. இது பாக்கியம்னான்னார். இது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறியே நீ, இது ஒரு பெரிய பாக்கியம்னா உனக்கு புரியல, அவனுக்கு பெரிய லாபம்டாது. மனசு வந்து பல இடங்களில் பிரிஞ்சுதுன்னா பகவான்கிட்ட வரத்தே வறண்ட மனசாக போயிடும். வேற எங்கேயும் பிரியறதுக்கு வழி கிடையாது அப்படின்னா பகவான்கிட்ட மட்டும்தான் மனசை செலுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் தான் அந்த ஆனந்தம் புரியும். அது இதுவரையும் எல்லா இடத்துலையும் மனசை கொண்டு செலுத்தி விட்டு அப்புறம் பிச்சு எடுத்துன்னு வரத்துக்கு பதிலாக முதல்லையே பகவான்கிட்ட கொடுக்கறது விசேஷம் இல்லையா? அவர் சொன்னதெல்லாம் அவனுக்கு புரியுமா? அவர் சாதாரணமாக ஒரு கிரகஸ்தர் தானே. அதனால் அவனுக்கு உனக்கு நான் வந்து பிரஸ்தானத்திரயம் பாஷ்ய பாட்டன் சொல்கிறேன் ஞானத்துக்காக. அவன் கேட்டா அவனும் அத்தியானம் பண்ண வந்தால் அவனுக்கு தெரியாத சூன்யம் இல்லை. பிரஸ்தானத்திரயம்னா கூட என்னன்னு தெரியும். இதை சொன்ன உடனே அவர் கேட்குறார், இந்த பிரஸ்தானத்திரைய பாஷ்ய பாடம் பயட்டால் குழந்தை பிறக்குமான், ரொம்ப நன்றாக இருக்குன்னு. ஜனங்கள் அப்படி தான் கேட்குறது, இதை பண்ணினா இதுக்கு போல நீதா, அவளுக்கு என்ன இருக்கோ அது எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே. நல்ல வேலை உனக்கு பாடம் சொல்லாமல் இருந்தேன்னு. சில பேருக்கு சன்னியாசத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவனாமனான்னு போய் வாழ்க்கை. அதனால தான் ஜாக்கிரதை, அவ்வளோ சுலபமாகலாம் சன்னியாசம் கொடுத்துட மாட்டான். நீங்கள் போகிற வரவன்னா சுவாமிஜின்னு வரா பற்றிலாம் அது மாதிரிலாம் அந்த காலத்தில் கொடுத்துட மாட்டான். பல பரீட்சை பண்ணுவாள். பகவத்கீதையிலே பகவான் திரும்ப திரும்ப அதுதானே சொல்கிறான், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஜானம் ஞானின தத்துவ தரிசினா. தத்வித்தி, இந்த ஞானத்தை அடையணும்னா அர்ஜுனா பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா, முதல்ல பணிவு இருக்கணும், கேள்வி வந்து ஞானத்தை அடையணுங்கிற அபேட்சை இருக்கணும், பணிவு இருக்கணும், அகங்காரம் இல்லாமின்மை இருக்கணும், கைங்கரிய புத்தி இருக்கணும். சில பேருக்கு அகங்காரம் இல்லாமல் இருப்பா, சேவை பண்ணணுங்கிற புத்தி இருக்காது. சில பேர் சேவை பண்ணுவா ஒரே விஷமமாக இருக்கும், பேசிந்தே வேலை செஞ்சுருந்தே வம்பளப்பா. கவனித்தா தெரியும் இதெல்லாம் கலந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. பியூர் சேவா புத்தியோடு இருக்கணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்,
ஞானம், அதாவது ரெண்டும் இருந்தால் மட்டும் போராது, ஞானம் வேணுங்கிற அபேட்சை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம எத்தனையோ ஆசிரமங்களுக்கு போகிறோம், எத்தனையோ இடத்துல தங்குறோம், எத்தனையோ சுவாமிஜியோடு பழகிறோம், என்ன தேவை நமக்குன்னு நமக்கு தெரியல, எதுக்காக வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியல. அது கூட தெரிய வேண்டாம், இன்னது வேணும்னு ஒரு டியூன் பண்ணிக்கிற மத்தியில் அது இல்லாமல் இருந்தால் கூட போதும், நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா, அதையும் நாம் பண்ணிக்கிறது அப்படி விடுறது இல்லை, அவளை சுதந்திரமாக அனுகிரகம் பண்ணுறதுக்கு விடுறது இல்லை. இப்படிலாம் இருந்து ஒரு குருநாதர்கிட்ட நாம் பழகினோம்னா உபதேஷ்யந்தி நத்து உபதிசந்தி, போன உடனேலாம் உபதேசம் பண்ணிவிட மாட்டா, என்றைக்கு உபதேசம் பண்ணுறான்னு உனக்கே தெரியாது. இந்த புஷ்கரத்துலேயே நான் அண்ணாவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டுன்னு சொன்னேனே தவிர அதுக்கு முன்னாடி பல இடங்களில் பார்த்துருக்கேன், ஒரு இடத்துல கூட அண்ணாவை பார்த்து எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது, ஒரு இடத்துல கூட கேட்டது கிடையாது. ஆனால் மனசில் என்ன உண்மையானது, வாயால் சொன்னது கிடையாது. ஒரு அதுக்கு முன்னாடி இது நடந்தது 98, அதுக்கு முன்னாடி வந்து 93 அண்ணாவோட பழக்கம், எனக்கு 92 பழக்கம்னு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், திரும்ப திரும்ப அண்ணாவோட போய் பார்ப்பேன், தரிசனம் பண்ணுவேன், என்ன பண்ண போகிற அண்ணா அப்படிங்கிறது தெரியல, எப்படி இருந்தாலும் அண்ணா கிருப்பை பண்ணுவார்னு தெரியும். அப்படி கூப்பிட போன சமயத்தில் அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாராயணம் நடந்துட்டுருக்கு, நவாக ஆரம்பம், அவளை பாராயணம் பண்ண சொல்லிவிட்டு இங்கே வா அப்படின்னா, இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னா, உனக்கு ஒன்று உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். உனக்கு என்ன உபதேசம் இருக்கு, நீ என்ன பண்ணுற, உனக்கு தேவையா தேவையில்லையா அப்படிலாம். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மகான்கள்கிட்ட பழகும்போது அவர்களுக்கு தெரியும் நமக்கு எப்போ கிருபை பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்கே போன உடனே இப்போ இந்த கோவிலுக்கு போய் 4 தேங்காய் உடச்சோடனே காரியம் ஆகணுங்கிற மாதிரி உள்ள வேலை கிடையாது, போயிட்டே இருக்கணும், திரும்ப 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 போகணும். ஒரு ஜென்மா இல்லை அடுத்த ஜென்மா கூட ஆகலாம், ஒரு ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா கூட பண்ணலாம், இல்லை மணிவாச்சகற்பெருமான் மாதிரி பார்த்த உடனே பண்ணலாம். பார்த்த மாத்திரத்தினால மணிவாச்சகருக்கு பகவான் கிருபை பண்ணினா, ஏன்னா அதுக்கு அவர் தயாராக இருந்தார், விவசாயம் பண்ணப்பட்ட பூமியாக இருந்தார் அவர், அதனால் விதை விதைக்கிறதுக்கு தயாராக இருந்தார். நாம் என்ன நிலையில் இருக்கோம்னு நமக்கு எப்படி தெரியும், ஆனால் அங்கே தரிசனமே நம்மளை பக்குவப்படுத்தும். உபதேஷந்தி, என்றைக்கு வேணாலும் உபதேசம் பண்ணுவாளவா ஞானத்தை. இவர் குழந்தை வேணுங்கிற அபேட்சையில் இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாம்பழத்தை எடுத்து, அங்கே ஒரு பக்கத்தில் மரத்தில் மாம்பழம் இருந்தது, அதை எடுத்து மந்திரிச்சு கொடுத்து இதை மனைவியை சாப்பிட சொல்லு, குழந்தை பிறக்கும்னு சொன்னால், பிராரப்தத்தினால் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது பொது விதியாக இருந்தாலும் அனுகிரகத்தினால் பிராரப்தத்தை விளக்க முடியும், பாசியை விளக்கிட்டு ஜலம் குடிக்கிற மாதிரி அது இருக்கும். ஆனால் ஒரு ஓரத்தில் கட் பண்ண வலிக்கிறது, இந்த கட் பண்ணி இதை எடுக்கணுங்கிறது பிராரப்தம், வலிங்கிறது அனுபவம். இந்த கட் பண்ணி எடுக்கிறதே வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறா, மருந்தை கொடுத்துட்றா. அது மாதிரி மகான்கள்கிட்ட போனால் இந்த பிராரப்தத்தை நாம் அனுபவித்தோங்கிறத தெரியாமல் பண்ணிடுவான், அதை தாண்டதே நமக்கு தெரியாது. இப்போ உதாரணமே இங்கேருந்து கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்தையாக நடந்து போனேன்னா இந்த முக்கு திருமணத்துக்குள்ளே அழுத்துப்படும், 4 பேசிகிட்டே போனால் கோவில் வரதே தெரியாது. நடக்கிறதுல வித்தியாசமே இல்லை, நமக்கு நடக்கிறது அதே டிஸ்டன்ஸ் தான் நாம் நடக்கிறோம், சிரமத்தில் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. ஒன்று வந்து மனசு சோர்வு அடையிறது, இன்னொன்று நம்ம நடந்து வந்ததே தெரியல, அந்த சிரமமே நமக்கு தெரியலேன்னு சொல்கிற மத்தியில் அதுதான் சத்சங்கத்தோட விசேஷம், அந்த சிரமம் தெரியாதபடிக்கு பண்ணுவா அதுதான் விசேஷம். இந்த பிராரப்தத்தை விளக்கி அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது அப்படி தான். இதை போய் சாப்பிட சொல்லணும்னா அதையும் தாண்டி காலம்னு ஒன்று இருக்கணும். இந்த மனைவியோட மனைவிட்ட கொடுத்தார், ஒரு மகான் அனுகிரகம் பண்ணி கொடுத்தார், இதை சாப்பிடு அப்படின்னு. இந்த காலம் மாதிரி குதர்க்க புத்தி கிடையாது, ஏன்னா இதை சாப்பிட்டா பழக்குள்ள பிறக்குமா, அது எப்படி பிறக்கும் அப்படின்லாம் தோன்றது பத்தியில. இது வந்து பாபத்தோட அடையாளம், ஏன் சயின்ஸ்னு சொல்கிற பத்தியில, இந்த சயின்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னு நீ அப்படி கேட்டு தொலைச்சாலாவது சரிங்களா, அதை பற்றி ஒன்றுமே உனக்கு தெரியாது, எவனோ சொன்னதை நீ படிச்சுட்டு கேட்குற, நீ நான் போய் ரிசர்ச் பண்ண ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏதோ சொல்கிறத நாங்கள் சொல்கிறது இல்லாமல் அந்த அந்த பக்கத்தை நம்புறதுக்கு இந்த பக்கத்தை நம்பலாது சாஸ்திரம், இது 9 வருஷமாக நம்பின்னு வர விஷயம்தான்.
பாபத்தோட அடையாளம் தான் சந்தேகம்ங்கிறது, அஞ்ஞானம்ங்கிறது, அறிவின்மைங்கிறது, சந்தேகம்ங்கிறது, குதர்க்க புத்திங்கிறது, இதெல்லாமே பாபத்தோட அடையாளம்தான். பூர்ணமாக உணர்றது நம்புறதுங்கிறது புண்ணியத்தினுடைய அடையாளம். சாஸ்திரங்கள்லாம் எது நம் கண்ணுக்கும் அனுமானத்துக்கும் அனுபவத்துக்கும் எட்டாததோ அதை தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லும், அதை நிரூபித்தாதான் அப்படிங்கிறதெல்லாம் எடுபடாது. அறிவுக்கு எட்டது அறிவியல், அறிவுக்கு எட்டாதது ஆன்மீகம். அறிவுக்கு எட்டாத விஷயத்தை அறிவுக்கா அறிவால் எப்படி எட்ட வைக்க முடியும்? இந்த லௌகீகமாகவே சொல்கிறேனே, சாப்பிட்டா பசி போகும்னா லேபில் நிரூபிக்க முடியுமா? அது இப்போ உங்களுக்கு பசிக்கிறது, நான் என்ன பண்ணணும்னா நீ சாப்பிடு பசி சரியாக போகும்னு நான் சொல்கிறேன். சாப்பிட்டா பசி எப்படி சரியாக போகும்னு நீங்கள் சொல்லுங்கோ, அப்புறம் நான் அதை உங்களுக்கு அப்போ தான் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் எப்படி உங்களுக்கு நிரூபணம் பண்ண முடியாது? நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி அத்தியாத்ம விஷயம் சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணினா தான் அது அனுபவத்துக்கு வரும். அப்படிங்கும்போது நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த காலம் எப்படின்னா நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா இவ்வளோ பாபத்துக்கு வழி கிடையாது, இவ்வளோ துஸ்ஸங்கம் கிடையாது, துர்வாசனை கிடையாது, ஆகார நேரத்தில் உள்ள தோஷங்கள்லாம் கிடையாது. அதையும் தாண்டி தனிப்பட்ட பாபங்கள், அவனுடைய சகோதரி சொன்னால் உனக்கே 40 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே அந்த மாம்பழத்தை சாப்பிட்டு பிரசவத்தை பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய கஷ்டம், இந்த மாம்பழத்தை தூக்கி போடுறான்னா இல்லை அவர் கோச்சு பெரு, அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, இப்போ தான் நான் 2 மாதம் ஆறு, எனக்கு பிறக்கிற குழந்தைய உன் குழந்தையா நீ காமிச்சிடு, நான் என் குழந்தை மறித்து போடுதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணி, இவளும் கர்ப்பமாக இருக்கா மாதிரி அவளும் கர்ப்பமாக இருக்கா மாதிரி இந்த மாம்பழத்தை தூக்கி மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டான். கொள்ளையில் ஒரு மாடு இருந்து அதுக்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இவள் அதை சாப்பிடாமலே வேஷம் போட்டு கொஞ்ச நாளில் அவளுக்கு பிறந்த குழந்தைய இவள் குழந்தையாக கொண்டு வந்துட்டாள். பிறந்தாத்துக்கு போய் இல்லை பிஞ்சியே ஏதோ சம்திங், அவள் குழந்தை இறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டாள். இதுலேருந்து ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே இந்த குழந்தை பிறந்து கொடுத்து, இதுலேருந்து 1 மாதம் கழித்து மாடுக்கு குழந்தை பிறக்கிறது, அது 10 மாதம் கணக்கணும். அது எப்படி பிறந்ததுங்கிற கேள்வி வரத்து, அது எப்படி பிறந்ததுன்னா மனுஷ ரூபத்தில் பிறக்கிறது, மனித குழந்தையாக பிறக்கிறது, காது வந்து மாட்டினுடைய காதாக இருக்குது, அதனால் கோகர்ணன்னு பெயர். இது எப்படி பிறந்தது அப்படிங்கிறதே, இந்த மாட்டோட இந்த மாம்பழம் சாப்பிட்டேனே அதோட தோல் கொட்டையெல்லாம் அதுக்கிட்ட கொடுத்தேன் அதோட இதுவாக இருக்கலாம், அப்படியும் இருக்கலாமேன்னு நம்பிட்டாவா. இந்த 2 குழந்தையுமே பகவான் நமக்கு கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டு ஆத்மதேவருங்கிற பிராமணர் 2 குழந்தைக்கும் ஜாதகர்மா, நாமகர்ணம், அன்னப்பிராசனம், சவுளம் இத்தியாதி வைதீக சம்ஸ்காரங்களை பண்ணுறான். இதுக்கெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர், பொதுவாக ஹிந்துக்கள் எல்லாருக்குமே உள்ள பொதுவான விஷயம் இது. இது மந்திரவத்தா அமந்திரவத்தாங்கிறதுல வேணால் வித்தியாசப்படுமே தவிர இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. உபநயனமும் பண்ணி வேதாத்தியனமும் பண்ணி வைக்கிறது இந்த கோகர்ணன் அப்படின்னு அந்த பெயரையே வச்சுட்டார் அவருக்கு. கோகர்ணன் பரமசுத்தனாக இருக்கான், சாத்விகனாக இருக்கான். இந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர், துந்துலிங்கிறவரோட புத்திரன் அவன், துந்துகாரின்னு பேர். அவன் அசத்தாக இருக்கான், ஏன்னா அவன் அம்மா தானே இந்த யோஜனையெல்லாம் சொல்லி கொடுத்தது, அந்த புத்தி அப்படியே வந்திருக்கு அவளுக்கு. நாளடைவில் இந்த குழந்தை இருக்கிற அந்த நிலையை பார்த்துட்டு அதுக்கு தான் புண்ணியம் பண்ணி குழந்தையை பெற்றுக்கணுங்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயமே இல்லை, புண்ணியம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணும். இவன் நாளடைவில் இந்த துந்துகாரியினுடைய ஒரு பிஹேவிங், சாரித்திரம், பொய் சொல்கிறது, திருடுறது, கத்துறது, வீட்டில் உள்ள சாமானை கொடுக்கலைன்னா எடுத்துக்கிறது, அடிக்கிறது, கொடுக்கலைன்னா அம்மாவை அடிக்கிறது, இப்படி நின்று நின்று அப்பா பிறந்தால் வந்து கொடுத்தது கை நீட்டுற பழக்கம், இதெல்லாம் ஆக்கிருத்தியாக இருப்பா. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த குடும்ப தலைவனை பார்த்தேன்னா சில இடத்துல அப்படி ஆஜானுபாகுவாக இருப்பான், இப்படி கையை ஓங்கினாலே எதிர்த்தாப்பில் உள்ளவா சுருண்டு விழுந்துருவா, ஆனால் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நடுங்குவான் பாசத்தினால. பாசத்தினால இந்த பையன் பண்ணுறது ஒரு அறை வச்சு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை தாண்டி பையன், நம்ம பையன், என் பையன், என் குழந்தை. உலகத்தில் நாய்க்குந்தான் குழந்தை பிறக்கிறது, நாய் மாதிரி குழந்தை வளரலாமா? குழந்தை குழந்தையாக இருக்க வேண்டாமா சொல்லுவோம்,
அந்த சம்ஸ்காரங்கள் படிய வேண்டாம் குழந்தைகளுக்கு. அதுக்குன்னா நம்ம நல்ல குழந்தைகளை இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறது தானே முக்கியம். அவனை திருத்தி பார்த்தார், இவர் திருத்தாமல் இல்லை, திருத்தி பார்த்தார், திருந்தல்ல அவன், அதனால் விலகிட்டார். இவர் கிளம்பி போயிட்டார், கோகர்ணனும் கிளம்பி போயிட்டான். இந்த துந்துகாதிங்கிற அந்த பையன் அம்மாவை ஒரு கட்டத்தில் கொன்னுட்டான், மத்தியபானம் சாப்பிட்டு போதையில் கொன்னுட்டான். கொஞ்ச நாளில் அவனும் கொல்லப்பட்டான் சில தாசிகளால். கோகர்ணன் என்ன பண்ணுறான், இதை கேள்விப்பட்டு கயால இவா ரெண்டு பேருக்கு ஸ்ரார்த்தம் பண்ணுறான். கயாங்கிறது சர்வதீர்த்தத்தினுடைய விசேஷம். கயேல போய் நாம் ஸ்ரார்த்தம் பண்ணினோம்னா எல்லா பிதர்க்களும் கரையேறுவா, நம்ம அப்பா வழி அம்மா வழி, நம்மளுடைய மனைவி சம்பந்தப்பட்டவா, குழந்தைகள், மாட்டு பொண், ஞாதிகள், இது மாதிரி என்னென்ன உண்டோ யாருக்கு வேணாலும் பண்ணலாம். நாம் யாருக்கு வேணாலும் பிண்ட பிரதானம் பண்ணலாங்க. அந்த ஒரு உரிமை கயைக்கு உண்டு, தீர்த்த சிரார்த்தத்துக்கே உண்டு, கயைக்கு விசேஷமாக உண்டு. அந்த கயையில் பிண்டதானம் பண்ணி அந்த பிதர்களை கரையேற்றிட்டோம்னு நினச்சின்னு வர, இந்த கிராமத்தில் வந்து பார்க்கனா அந்த துந்துகாரிங்கிற தன் தம்பி கரையேறல. ஏன்னா அவன் ராத்திரியில் பிரேத ரூபத்தில் இவன் கண்ணில் தெரிய இவன் கேட்குறான், நீ யாருன்னு, நான் உன் தம்பின்னா, இதெல்லாம் உண்மையா, பேய் உண்மையா, பிரேதம் உண்மையானா உண்மை, இதெல்லாம் நிறையா நிரூபிக்க முடியும். அதை இப்போ ஒரு காலத்தில் சுடுகாடு இந்த மாதிரி சில இடங்களில் தான் அந்த பிரேதங்களுடைய வாசஸ்தலம்னு சொல்லுவாள். இப்போ அந்த இடத்தெல்லாம் நாம் ஆக்கிரமிச்சுனதுனால அது எங்கே இருக்குன்னே புரியல. அதுக்கு எல்லா இடத்துலையும் வீடை கட்டுட்டான், போகாத இடம் கிடையாது, இருக்காத இடம் கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஒரே துர்மரணங்கள். அதனால் இப்போ வேஷில் ஏதாவது ஒரு இடத்துல அழுக்கு இருந்தால் அழுக்குன்னு தெரியும், வேஷ்டி முழுக்க அழுக்காக இருந்தால் எப்படி அழுக்கு தெரியாதோ அது மாதிரி எங்கே பாரு பேய் பிசாஜ் தான் இருக்குது. அதனால் நமக்கு அந்த அனுபவம் புதியலையே தவிர இருக்குது. ஆனால் எல்லாமே இருக்குது, தவிக்கிறவா நிறையா பேர் இருக்கா. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் நிரூபிச்சிருக்கு. சமீபத்துலேயும் நிறைய அனுபவங்களில், நான் கூட சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன், அதுக்காக சொல்ல வரேன். ஒரு 42 கொலைகளை ஒருத்தன் பண்ணி மாட்டிக்கிறான் வெளிநாட்டில். இது வந்து இதுவாக வந்தது, ஒவ்வொரு கொலையும் பண்ணி பண்ணி அந்த பெண்களை மூட்டை கட்டி கொண்டு போய் ஒரு ஏரியில் போட்டுறான். அவன் எப்படி மாட்டிக்கிறான்னா, அந்த 42வது கொலை பண்ணி நான் பாருங்க, அந்த பெண் வந்து தான் பிறந்த வீட்டில் உள்ளவாளுக்கு கனவுல சொல்லிகிட்டே இருக்கா, நான் என்னை கொன்னுட்டா, என்னை கொன்னுட்டா, என்னை கட்டி இதில் போட்டிருக்கான், என்னை கட்டி இதில் போட்டிருக்கான்னு அவள் வந்து தேடித்தே தான் மற்ற எல்லா பணத்தையும் எடுக்கிறாள். இப்போ 15 முன்னாடி நடந்தது. இது எப்படி வெளியில் வந்தது, பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது, யாருக்குமே தெரியாமல் இவன் இத்தனை காரியம் பண்ணின்னு வரான் அப்படிங்கிறத, இது எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பிரேதம்தான் சொல்லியிருக்கிறது. ஒரு பெண்ணை கொன்னும் அதே மாதிரி போட்டுட்டாவும் இது மாதிரி வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கான். அந்த பொண்ணு அவள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கு ராத்திரி கனவில், அவள் கேட்குறா, அவள் இந்த பக்கத்துலேயே இல்லை எங்கேயோ தள்ளி இருக்காவா, உங்களுக்கு எப்படி இது தெரியும்னு ஒன்று எங்கள் பொண்ணு வந்து சொன்னா கனவுலேங்கிறான். இதெல்லாம் வந்து இதில் ஒன்றும் சாஸ்திரம், இதில் என்ன விசேஷம்னா, அங்கே ஒன்றும் சார்த்தம் கிடையாது, தர்ப்பணம் கிடையாது, இல்லாத ஊர் அது, அது ஒன்றும் இதுவே கிடையாது, அனுஷ்டானங்களே இல்லாத பிரதேசம் அது, ஏதோ வேறு ரூபத்தில் இருக்கலாம். இது மாதிரிலாம் உண்டுங்கிறதுக்காக சொல்ல வரேன், நிரூபணம் ஆயிருக்கு. அது மாதிரி நான் கரையேறலேங்கிறத எப்படி அந்த பொண்ணு தனக்கு பந்தப்பட்ட வாழ்க்கை போய் சொன்னதோ அது மாதிரி இந்த துந்துகாரி சொல்கிறான் கோகர்ணன்ட்ட, என்னை எப்படியாவது கரையேற்று, உனக்கு நான் கயாஸ்ரார்த்தம் பண்ணினேனே, கயாஸ்ரார்த்த சதேனாப்பி முக்திம் நெய் வச்ச நெய் வச்ச, நீ 1000 கயாஸ்ரார்த்தம் 100 கயாஸ்ரார்த்தம் பண்ணினாலும் நான் கரையேற மாட்டேன், ஏன்னா நான் அப்போ ஏற்பட்ட பாபி, எப்படி என்னை கரையேற்றலாம்ங்கிறத நீ தான் பார்த்து கரையேற்றணும்னு சொல்ல, சாஸ்திரங்களை விசாரிக்கிறதே அதில் இல்லை. அப்போ இருந்த நடைமுறையில் உள்ள சாஸ்திரங்களில் கயாஸ்ரார்த்தம் தான் லாஸ்ட்டு அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுது. அப்புறம் சூரியனை ஸ்தம்பனம் பண்ணி, சூரியன்ட்ட மிச்ச சாஸ்திரங்கள்லாம் இருக்குது, நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது போக மிச்சங்கள்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த சூரியன்ட்ட கேட்க சூரிய பகவான் தான் சொல்கிறார், இந்த சப்தாகத்தை பண்ணு, சப்தாகம் வாச்சகம் குரு, இதை பண்ணினேன்னா
உன்னுடைய சகோதரன் கரையேறுவான் அப்படின்னு சொல்ல, சப்தாகம் எப்படி பண்ணணும்? இந்த இந்த பாபம் மட்டும் இல்லை, ஏமானவாக பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரரதாவிமார்க்ககா க்ரோதாக்னிதக்தாஹ குடிலாஷ்ச காமினஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே சத்யேன ஹீனாஹ பித்ருமாத்ரு தூஷகாஹ கிருஷ்ணா கிருஷ்ணா குலாஷ்ச ஆஶ்ரம தர்ம வர்ஜித கிருஷ்ணா குலா ஆஶ்ரம தர்ம வர்ஜிதாஹ ஏதாம்பிகாஹ மத்சரிணோபிஹிம்சகாஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்தி தே. பாபகிருதஸ்து சர்வதா 24 மணி நேரமும் கிரிமினலா யோஜனை பண்ணிட்டே இருப்பா சில பேர். 24 மணி நேரமும் பண்ணுவான், இவனை எப்படி ஏமாத்தலாம், அவனை பொண்டாட்டிட கூட உண்மையா இருக்க மாட்டான். அதான் அவன் உள்ள விஷயம். இது எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு இடத்துல அயோக்கியனா இருப்பான், ஒரு இடத்துல நல்லவனா இருப்பான். சில பேரை பார்த்தோம்னா பொண்டாட்டிட கூட ஃப்ராடா பழகுவான். அதனாலதான் வள்ளலார் சொன்னார், உள்ளன்று வைத்து புறமன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். இதை சுத்திப்படுத்துகிறதுக்கு தான் இத்தனை கஷ்டப்படுத்துறோம் நாம். நிகாவோட இருக்கிறதுங்கிறது வேற, தோணினதெல்லாம் பேசுறது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. அந்த ஒரு நிதானங்கள்லாம் அவசியம்தான். புதுசு புதுசாக பிளானிங் பண்ணியா பேசுவான், அப்படி அப்படிலாம் கிரிமினலாக இருப்பான். பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரமா, ஒன்று கூட இப்படி தூத்தத்தை எடுத்து கொடுத்தா கூட இப்படி தான் குடிப்பான். எவனுக்கு என்ன தெரியும், இது இப்படி குடிச்சுக்கிறதும் இப்படி குடிக்கிறதும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. இது வந்து இடது கை பழக்கம்ங்கிறது இயற்கைன்னு பேசலாம். அது இடகையாகவே எல்லாத்துக்கும், நீ சாப்பிட்றது இடகையும் சாப்பிட்றியா, அது மட்டும் என்ன இடது கை பழக்கம், அது எப்படி வலது கைக்கு மாற்றிண்ட, எழுதுறத வேணால் இடது கை பழக்கம்னு சொல்லுவோம். பழக்கத்தில் சாஸ்திரங்களில் இப்படி தான் சாப்பிடுவா. அதனால தான் நார்த் இந்தியாவில் போனேன்னா சாப்பிட்றத எச்ச இலையில டம்ளர் வச்சுருப்பா, இப்படி எடுத்து குடிப்பாவா. ஏன்னா நாம் சாப்பிட்றத எச்சல் பண்ணக்கூடாதுங்கிறதா இப்படி குடிக்கிற மத்தியில், அந்த எச்சலாக குடிக்கிறத விட இது பாவம். நாம் இப்படி குடிக்க மாட்டோம் அந்த காலத்தில். எப்படி குடிப்பான்னா இப்படி குடிப்பா, இப்படி குடிப்பா. நம்ம பெரியவாளெல்லாம் பார்த்தேன்னா இப்படி இப்படி வச்சுப்பா, சாப்பிட்ற கையே இப்படி வச்சுன்னு இப்படி குடிப்பா, குடிக்கவே மாட்டா. சின்னது இந்த இடது கையால் குடிக்கணுங்கிறதுக்காக குடிக்கவே மாட்டா. இது மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பழக்கங்கள் சொல்கிறேன், எல்லாம் துராச்சாரமாக இருக்கிறது. விமார்க்ககாக, எது சாஸ்திரியமான மார்க்கமோ அதில் போகவே மாட்டான். தப்பு தப்பாக உள்ளதெல்லாம் பண்ணுவான், புதுசு புதுசாக பண்ணுவான். அதை சாஸ்திரோக்தமாக சொன்னதை பண்ணணும்னு தோணாது. க்ரோதாக்னி தக்தாக, எப்போ பாரு டென்ஷனே இருப்பான், டென்ஷன் பார்ட்டியாகவே இருப்பான். நம்மளையும் டென்ஷன் பண்ணி விட்டுருவான், கோபப்படுறது ஆத்திரப்படுறது. குட்டிலாஸ்ட காமினா, குறுக்கு புத்தியாகவே இருக்கும். நாம் ஒரு விஷயத்தை சொன்னால் கூட அதை குறுக்காக யோசனை பண்ணுவோம். நாம் நேர்மையாக தான் சொல்லுவோம், அவன்கிட்ட அதை நேர்மையாக எடுத்துக்க தெரியாது. எப்போ பாரு நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஒரு அடி எடுத்து வச்சா கூட பொன்னாட்டி எனக்கு போய் இந்த சாமான் வாங்கணும் வரையலான்னு கேட்டால் கூட இரு நான் என்ன வாங்கணும்னு நினச்சேன் நான் யோசனை பண்ணுறேன்மா. தனக்கு என்ன காரியமாகும்னு நான் என்ன சொல்கிறேன், ஒரு சமயத்தில் ரெண்டு காரியத்தை பார்த்துன்னு வரதெல்லாம் கரெக்டு தான், அதை நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி நினச்சா சரிங்களா, இல்லை எனக்கு ஏதாவது இருக்கான்னு நான் பார்க்குறேன்னா அதை எப்படி சொல்ல முடியாது. இது மாதிரி எல்லாம் ஒரு புத்திகள், இதெல்லாம் 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 பெருசாக சாமர்த்தியமோ பெரிய புத்திசாலித்தனமோ கிடையாது. இதெல்லாம் வந்து எல்லாம் கொனஷ்டையினுடைய பாபத்தினுடைய அடையாளம், மொத்த பாபத்தினுடைய அடையாளம். சுத்தமாக இருக்கிறது தான் உயரம். இது அதிருஷ்டம்ங்கிறது தனி, நீங்கள் என்ன தலைகீழாக பரண்டாலும் இதெல்லாம் பரட்டிட முடியாது. கையெழுத்து போட தெரியாதவன் உட்காந்து எத்தனை கோடி இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கு கை நான் கோயம்புத்தூர் பக்கம்லாம் வரத்தே பேர் சொல்ல விரும்பலை. ரெண்டு பேர் ஒரே சமயத்தில் ரெண்டு பார்ட்டியை பார்த்தேனா, ஒரு பார்ட்டி கஷ்டப்படுறவன் ஒருத்தன் சௌக்கியமாக இருக்கிறவன், ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. இந்த கஷ்டப்படுறவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது ஒரு 500 ஏக்கர் அந்த அவினாசி டு கோயம்புத்தூர் இருக்கு பாருங்க, அந்த ஹைவேயில் அந்த டோல் பக்கத்தில் எல்லாம் ஒரு 1 ஏக்கர் 2 லட்சம் ரூபா வீதம்,
அடமானம் வச்சுட்டு ஒரு கோடி ரூபாய் ஏதோ கடன் வாங்கி சம்திங் ஏதோ கடன் வாங்கிட்டு கொஞ்சம் நாளில் அந்த கடனை கொடுக்க முடியலன்னா அவன்கிட்டயே கொடுத்துட்டான், விலைக்கு விற்று முடிச்சுட்டான். அவன் விற்று முடித்ததுலேருந்து 3 வருஷத்தில் 1 ஏக்கர் இன்னைக்கு 50 லட்சரூபா, ஒரு 50 லட்சரூபாலாம் இல்லை, எங்கேயோ நான் தெரியாமல் சொல்கிறேன். இந்த டோல் பக்கத்தில் என்ன ஏக்கர்னா 1000 கோடி, இன்னைக்கு 5 கோடிக்கு விற்ற சொத்து 1000 கோடி. 10 வருஷத்தில் வாயை திறக்க முடியாது. இதில் என்ன சுவாரஸ்யம்னா, விற்றவன் மகா புத்திசாலி, வாங்கினவனுக்கு புத்தியே கிடையாது. அதான் விஷயம், இல்லை புத்தியே கிடையாது அவனுக்கு, அதிர்ஷ்டம் தனியது. அதனால் அது எப்படி வருமோ அது வரும். பணம் வேண்டாம்னு நான் சொல்லலை, பணத்தை உதாசீனம் பண்ணணும் அலட்சியம் பண்ணணும்லாம் சொல்லலை. அதே லட்சியமாக இருக்கக்கூடாது, அதுவே லட்சியம் இல்லை வாழ்க்கையில். எத்தனையோ வாழ்க்கையில் வாழ வேண்டியது எத்தனையோ இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரணம். நம்ம என்ன பாகவத பாராயணம் பண்ணுமா, ராமாயண பாராயணம் பண்ணுமா, புண்ணியதீர்த்தங்கள் ஸ்நானம் பண்ணுமா, சஹஸ்ராவர்த்தி பண்ணுமா, ஏதாவது ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணினோமா, ஏதாவது ஒரு காரியம் ஜனங்களுக்கு உபகாரமாக பண்ணினோமா, ஒரு மரத்தை நட்டமா, எத்தனையோ விஷயம் இருக்கும்னு எடுத்து பார்த்தோம்னா அது மாதிரி யோஜனை பண்ணணும். அந்த புத்தியெல்லாம் சரியாகமது இதிலேருந்து ஆரம்பித்து பஞ்சமகாபாதகம்னு சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் பரியந்தும் இந்த பாகவத சத்தாகத்தினால் போகும்னு சூரிய பகவான் சொல்லி அவர் சொன்ன கிரமத்தில் இந்த கோகர்ணன் பண்ணுறான். சுகவரணம், சூதவரணம், பரீட்சித் வரணம், பூஜை, கலசஸ்தாபனம், ருக்மணி சத்யபாமா பிரதிமேல பகவான் ஆவாகனம், சிங்கத்தில் பாகவத புஸ்தகத்தை வச்சு ஆவாகனம், கண்ணுக்குட்டியோடு கூடின காமதேனுவை ஆவாகனம் பண்ணணும், நவகிரகங்கள், ஷோடச மாதிரிகணங்கள், சப்த சிரஞ்சீவிகள், 16 மகரிஷிகள், உத்தவாதி பக்தர்கள், 32 மகரிஷிகள், குலதெய்வம், இத்தனை ஆவாகனம் பண்ணி நித்தியப்படி புருஷ சுப்த விதானத்தினால் பூஜை பண்ணணும். பூர்வாங்கத்தில் நாந்தி ஸ்ரார்த்தம், வைஷ்ணவ ஸ்ரார்த்தம், கோதானம், உத்தராங்கத்தில் 12 ஸ்ரோத்ரிய போஜனம், 12 அக்ஷரி தசமஸ்கந்தம் முழுக்க பாராயணம் பண்ணி அதை ஹோமம் பண்ணணும். அது அவ்வளோ அசக்தம், அது அதில் சில நியம லோபங்கள்லாம் வருங்கிறதுக்காக தத் ஸ்தானத்தில் 12 அக்ஷரி மந்திரம் ஹோமம் பண்ணணும், திலஹோமம் பண்ணணும். யார் பண்ணுறாலும் அவள் கையால் காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணணும். இதை பூர்த்தி பண்ணிட்டு இந்த ஜலத்தை எடுத்துன்னு போய் காவேரி புண்ணிய தீர்த்தத்தில் விட்டு அவகிருத ஸ்நானம் பண்ணுறது, எல்லா பாபமும் சரியாயிடும். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கரையேறாத அத்தனை பித்திருக்களும் கரையேறிடுவான். இந்த பிரச்சனை என்னென்னா, நமக்கு தெரிஞ்சவாளை நம்ம கரையேற்றி விடலாம், தெரியாதவாளை என்ன பண்ணுறது, ரெண்டு விதமாக கரையேற்ற முடியாதவா இருக்கா. இப்போ துந்துகாரி தெரிஞ்சவன் தான், ஆனால் கோகர்ணனால் கரையேற்ற முடியல. ஏன்னா அவள் அம்மாவை கரையேற்றிட்டான் கோகர்ணன் கயாசிரார்த்தம் பண்ணும்போது. அவள் வந்து கொலை பண்ணப்பட்டால் அந்த தோஷம், துர்மரண தோஷம் இவன் பண்ண கயாசிரார்த்தத்தில் சரியாக போயிடுது. இந்த துந்துகாரியும் கொலை பண்ணப்பட்டவன் துர்மரண தோஷமாக இருந்தாலும் அவன் ஏன் கரையேறலைன்னா, அவன் பெரிய பாவம் ஒன்று பண்ணி வச்சுருக்கான், அவன் அம்மாவை அவன் தான் கொன்னான். அந்த பாவத்தை அவன் போக்கிக்காத்தினால அவன் கரையேற முடியல. ஒரு கேஸ் பெரிய ஜாமீன் கிடைச்சாலும் இன்னொரு கேஸ் இருந்துன்னா என்ன பண்ண முடியும், ஜாமீன்லாம் கிடைக்காது. இல்லைனாலும் கிரியேட் பண்ணிடுவான் கேஸை, ஜாமீன் கிடைக்காது படிக்க பார்க்குறமோ. நான் அது மாதிரி இது, அது ஏற்கனவே ஒன்று பெண்டிங்கில் இருக்கிறதுனால அவனால் வெளியில் போக முடியாது. இதுக்கு வழி என்ன அப்படின்னா, இது இப்படி ஒன்றும் இன்னும் சில பேர் நம்ம வம்சத்தை எடுத்துட்டோம்னா கிளைகளில் அப்பாவுக்கு தம்பின்னு இருப்பா, எங்கே போனான்னே தெரியாது, குழந்தைகள் இருந்திருக்காது, துர்மரணம் ஆகியிருப்பா. அவளுக்கெல்லாம் நாம தான் ஜவாப்தார். பகீரதன் போகலையா, அவனுக்கு 4 தலைமுறை முன்னாடி சகரனுடைய புள்ள சாகரர்கள், அம்சுமான் அசமஞ்சன், அம்சுமான் திலீபன், 4வது தான் பகீரசன். சாகரர்கள்லேருந்து 5வது தலைமுறை இவாளா, யாராலையும் கரையேற முடியாதவாள பகீரதன் கரையேற்றலாம். இதை அப்படியே வைக்கக்கூடாது, பெண்டிங் வைக்கக்கூடாது. இந்த பிதிரு தோஷத்தை குடும்பத்தில் பெண்டிங் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களை போய் கரையேற்றலான்னு இருக்கு. அது மாதிரி நாம் இந்த பண்ணக்கூடிய சப்தாகத்தினால இந்த வம்சத்தில் யாராவது துர்மத்திய ஜலத்தில் பேருந்தாலோ, விஷத்தில் பேருந்தாலோ, நெருப்பில் பேருந்தாலோ, விபத்தில் பேருந்தாலோ, கர்மா பண்ணாமல் விட்டு போயிருந்தாலோ, அல்லது அங்க வைகல்ய தோஷ நிவர்த்தி கர்மாவை ஒழுங்காக பண்ணி ஒழுங்காக பண்ணாமல் கர்மா பண்ணியிருப்போம், ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டான்,
அதனால விட்டு பெருங்கல. சிரார்த்தம் வேற, கர்மா வேற. கர்மா 12 நாள் பண்ணிடணும், சிரார்த்தம் பண்ணுறது அது தனி செக்ஷன். அது இந்த கர்மா பண்ணலைன்னா, கர்மா பண்ணாதான் அவள் கரையேறுவான். இதில் விட்டு போனவாள் எல்லாருமே இந்த சப்தாகத்தில் கரையேறிடுவான். சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியே சூரிய பகவான் சொன்ன மாதிரியே கோகர்ணன் கலசஸ்தாபனம் பண்ணி, விசேஷமாக தன் தம்பி தெரிஞ்சவனாக இருக்கிறதுனால, நேர் தலைமுறையாக இருக்கிறதுனால, ஒரு பெரிய மூங்கல் கணு, 7 கணுவோடு உள்ள மூங்கலை வச்சு அதில் பிரேதத்தை ஆவாகனம் பண்ணி தன் தம்பியை இந்த சப்தாகத்தை சொல்லும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணு வெடித்து 7வது நாள் சப்தாக பூர்த்தியும் போது அவன் பிரேதாவஸ்தையிலேருந்து தேவ பித்திரு அவஸ்தைக்கு தான் வரணும். அடுத்த நிலை பிரேதத்திலேருந்து பித்திருக்களாக தான் ஆகணும். இவன் அப்படி ஆகலை, விஷ்ணு பார்ஷதால் ஆகிட்டான். பிரமோஷன் ஒரே மோட்சம்தான். ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், அவன் நான் இந்த பிரேத அவஸ்தையிலேருந்து என்னை விடுவின்னு சொன்னேன், உங்கள்கிட்ட நான் வேண்டினது அப்படி தான், என்னை சம்சார அவஸ்தையிலேருந்தே விடுவிச்சுட்டே இருந்தான். கோகர்ணனை பார்த்து விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து இவன் ஐஷ்ணு போராள் வைகுண்ட லோகத்துக்கு. அப்போ கோகர்ணன் கேட்குறான், நாங்கள் எல்லாரும் தானே பாகவதன் சொன்னோம் கேட்டோம், துந்துகாரிக்கு மட்டும் மோட்சமா வைகுண்டமா எங்களுக்கு கிடையாதாங்கிறது. நததா மனநம் குரு, இவன் பண்ணினா மாதிரி நீங்கள் கேட்கலன்னு, இவன் கேட்டா மாதிரி நீங்கள் கேட்கல, அவன் ஒவ்வொரு எழுத்தும் வேஸ்ட் பண்ணாமல் கேட்டான் அப்படிங்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடையாது, நாம் கேட்கலங்கிறதுனால அப்படி அர்த்தம் கிடையாது. வந்து உட்கார்ந்தாலே புண்ணியம் இருந்தால் தான் உட்கார முடியும். நம்ம நினச்சதுனாலலாம் நமக்கு ஒன்று கிடச்சிடாது. லௌகீகமாகவே பார்க்குறோம், பாரமார்த்திக விஷயத்துக்கு சொல்லவே வேண்டாம். நிச்சய மோட்சம் ஒன்று, காலம்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்குமே. அந்த காலத்தை அபேட்சித்து விஷயமே தவிர, இந்த சரீர வியாபாரம்னு ஒன்று இருக்கணும், அந்திம காலம் நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மை. அவனுக்கு காலம் முடிஞ்சு போயிடுத்து, அதனால் ஐஷன் போனேன், உங்களுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்லி, அந்த சப்தாக யஜ்ஞத்தை விசேஷமாக கோகர்ணன் பண்ணின முறப்படி, இது நடந்தது கிருஷ்ணாவதாரத்துலேருந்து. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சோடனே பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் சொன்னான் அவன் மோட்சம் அடைகிறதுக்கு. அதுலேருந்து 110 வருஷம் கழித்து நடந்த கதை இந்த இந்த கோகர்ணனோட சரித்திரம். அதுலேருந்து 100 வருஷம் கரெக்டாக. கல்யாண ரூபாய கலவு ஜனானாம் கல்யாண தாத்ரே கருணா சுதாத்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. கோபிகா ஜீவனஸ்மரணம் ஆஞ்சநேயமூர்த்திக்கு.